ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் மஷா சேனல். மஷாவோட பர்த்டே வீடியோ தான் கண்டினியூட்டி பார்க்க போகிறோம். மார்னிங் கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சுன்னு ஆல்ரெடி லாஸ்ட் விளாக்லேயே சொல்லியிருந்தேன். ஸோ கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே மேடம் உடனே அகெயின் திரும்பவும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா நாங்கள் இப்போ ஆஃப்டர்நூன் கேக் கட்டிங் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த வாட்டி தான் ஆஃப்டர்நூன் பண்ணியிருக்கோம், ஒன்றும் மார்னிங் இருக்கும் ஈவினிங் இருக்கும், இந்த வாட்டி ஆஃப்டர்நூன் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காக மேடம் போட்டிருக்க ட்ரெஸ் இது தான், அம்மா எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸு. வெஸ்டர்ன் லுக் எப்பயுமே அவளுக்கு பிடிக்கும், ஸோ அதனால் மேடம் ரொம்பவே லைக் பண்ணாங்க. இன்றைக்கி பர்த்டேயில் மெயின் ஸ்பெஷல் இந்த புல்மி அப் கேக்கு தான். ஆக்சுவலாக இந்த கேக்குக்காக நான் சென்னையில் ஃபுல்லாக சர்ச் பண்ணிட்டேன், எங்கேயுமே யாருமே ரெடி இல்லை பண்ணி கொடுக்குறதுக்கு. பட் ஒரு பேக்கரியில் மட்டும் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி ட்ரை பண்ணாங்க. இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது, ஆனால் நான் மெயினாக வந்து பாப்பாவோட ஃபோட்டோஸ் வந்து சாக்லேட்டில் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ அவளோட ஃபோட்டோ ஒன்று இருக்குது பாருங்கள், அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சாக்லேட்டு தான் அது. ஸோ எங்களுக்காக அவங்க ட்ரை பண்ணி கொடுத்தாங்க. பெரிய ஃப்ளாப்புன்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ஃபுல்லும் கிடையாது. ஆனால் பரவாயில்ல, எங்களுக்கு இப்போதைக்கு நாங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கோம் சென்னையிலே. ஐ திங்க் மஷா தான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன் நான். ஸோ புல்மி அப் கேக்குன்னு நீங்கள் நெட்டில் போட்டு பாருங்கள், கண்டிப்பாக கெஸ் பண்ணுவீங்க அதோட அது எப்படி இருக்கும் அப்படின்றத. சொல்லுவாங்க, அது கொஞ்சம் சொல்லுங்க எப்படி பிடிச்சிருக்கணும்னு சொல்லுங்க. அப்படி ரெண்டு பக்கமா பிடிச்சிடுடா, பொறுமையாடு, எடு எடு. ஆக்சுவலாக அந்த டாய்க்கு நல்லா கவுன் மாதிரி வரும், அது குழந்தைக்கு எடுக்கவும் தெரியல. இதை ரொம்ப செட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது நம்ம ஊர் கிளைமேட்க்கு. எனிவே அந்த ஜெல்லெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் ஒரு வழியாக செட் பண்ணி திரும்ப போர்டு நேம் போர்டெலாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. எனிவே வி ஆர் ஹாப்பி ஆக்சுவலாக. ஸோ இதுக்கப்புறம் தான் கேக் கட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது, வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இரு கிஃப்ட் எல்லாம் நெக்ஸ்ட் கொடுக்கலாம், முதல்ல கேக் முடிச்சிருங்க. இரு இரு சந்தோஷ், இரு அவன் தாத்தா வரட்டும், சரி அந்த பக்கம் அந்த பக்கம் போயிருங்க. என்ன பாருங்கங்க, என்ன பாருங்க, ஃபோன்
கேக் கட்டிங் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு, எல்லாருக்கும் கேக் கொடுத்துட்டா. அதுக்கப்புறம் மேலெல்லாம் பூசிக்க ஆரம்பித்தாங்க, இல்லை வேண்டாம் கிஃப்ட் எடுக்கும்போது, கிஃப்ட்டு கொடுக்கும்போது ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தோம். அப்புறம் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது கேக்கு. ஸோ கிஃப்ட்டு கொடுக்குறாங்க நெக்ஸ்ட்டு, அதை ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கிஃப்ட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு இவங்க படுத்துகிற பாடு இருக்கே தாங்க முடியல. ஓப்பன் பண்ணும்போதே அடிச்சுக்கிறாங்க. இத்தனைக்கும் ரெண்டு பேருக்கும் ஈவனாக தான் கிஃப்ட்டு வாங்கியிருக்கோம், ஈவனாக தான் எல்லாருமே கிஃப்ட் கொடுக்குறாங்க. பட் ஆனால் அது ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே, இது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்கலைன்னு. அதே மாதிரி தான் இவங்களால அந்த கிஃப்ட்டு ஓப்பன் பண்ணுறது கூட பொறுமையாகவே ஓப்பன் பண்ணலை. பட் ஆனால் ரொம்ப ஹாப்பியாக அந்த ட்ரெஸ்ஸை விட இந்த மாதிரி டாய்ஸை தான் பசங்க ரொம்ப லைக் பண்ணுறாங்க. எனிவே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க பசங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் பர்த்டேக்கு. இப்போதைக்கு ஆஃப்டர்நூன் வரைக்கும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன், மீதியை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காட்டுறேன். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்றதை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். நான் ஒவ்வொரு வீடியோலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அது வந்து ஒரு சின்ன ஒரு எனர்ஜி தான். ஆக்சுவலாக எங்கள் இது மஷா சேனல்னு சொல்லி நீங்கள் ஒரு யூடியூப்பில் போட்டிங்கன்னா வராது. இப்போ நான் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கனால இது காட்டுது, பட் புதுசாக போடுறவங்களுக்கு வராது. ஏன்னா ஆல்ரெடி மஷா பியர் மஷா சேனல் நிறையா இருக்கும், ஸோ அதனால் வரல. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மஷா சேனல் பங்க்குன்னு போடுங்க, BUNK. ஆக்சுவலாக எதுக்காகனா பங்க்கு வீடியோ நம்ம ஒன்று போட்டிருக்கோம், ஸோ அதனால் ஈஸியாக உடனே பார்த்திங்கன்னா பங்கு பெட்டுன்னு நம்ம ஒன்று போட்டிருக்கனால மஷா அது ஈஸியாக வந்துடும். அந்த இடத்துல சப்ஸ்கிரைப்ன்ற பட்டன் இருக்கும், ரெட் கலரில் இருக்கும் உங்குது. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் ஆயிடுச்சின்னு அர்த்தம். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க.